வணக்கம், நான் ஆர் ஜி ரமேஷ். தமிழ் எஃப்எம் யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இன்னைக்கு என்ன விஷயம் அப்படின்னா, எல்லாருமே திரும்பி பார்த்துருக்கிற விஷயம், எல்லாராலுமே பேசப்படுகிற ஒரு விஷயம், சமூக வலைத்தளங்களில் வந்து வைரலாக இந்த விஷயம் பார்க்கப்படுகிறது. என்ன அப்படின்னு சொன்னால், தமிழக சட்டசபை தேர்தலுடைய முடிவுகள். இது வந்து பலருக்கு வந்து வயிற்றுல புளிய கலைக்கிற மாதிரி எதிர்பார்க்காத விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். 10 வருடங்களின் பின்னர் திமுக ஆட்சி அமைக்கிறது இந்த முறை தமிழகத்தில் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸ்டாலின் வந்து முதலமைச்சராக பதவி ஏற்க போறாரு. எப்ப அப்படின்னா, வருகிற புதன்கிழமை. அதுக்கு முன்னாடி நேற்றைய தினத்தில இருந்து ஸ்டாலின் ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக பார்க்கப்படுகிறார். எங்க திரும்பினாலும் ஸ்டாலினுடைய புன்னகைத்த முகமே, போஸ்டர்களாகட்டும், ப்ரமோஷன்ஸ் ஆகட்டும், அல்லது செய்தித்தளங்களாகட்டும், எல்லாவற்றிலையும் ஸ்டாலின் அப்படியே சிரிச்சபடி இருக்காரு. ஏன்னா அவ்வளவு பூரிப்பு, அவ்வளவு உண்மையான ஒரு புன்னகையை வெளிப்படுத்தி இருக்கிறார் இந்த முறை ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பலராலும் எதிர்பார்க்கப்பட்டது பாஜகவா, அதிமுகவா, இன்னும் மக்கள் நீதி மையம் போன்ற கமல்ஹாசனுடைய கட்சிகளா, ஏதாவது ஒரு உதிரி கட்சியா, ஏதாவது ஒரு கட்சிக்கு இதுல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு என்று சொல்லி பரவலாக எதிர்பார்க்கப்பட்டாலும், அந்த எதிர்பார்க்கப்பட்ட தரப்பு எல்லாமே மண்ணை கவ்விக்குள்ள திமுக என்கின்ற ஒரு பழமையான கட்சி, அதிலும் வந்து சமீபத்தில் வந்து அவ்வளவு பெருசாக இவங்க சோபிக்கலையே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாலும், அந்த கட்சி இப்போது ஆட்சியை கைப்பற்றி இருப்பது, அதிலும் 159 தொகுதிகளில் தனி கட்சியாக வெற்றி பெற்றிருப்பது என்பது வந்து ஒரு பெரிய இமாலய சாதனையாக பார்க்கப்படுகிறது. முக்கியமா அதிமுக 75 தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. தமிழகத்தில் மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கிற கட்சி யார் அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம மோடியுடைய பாஜக. இந்த பாஜக வந்து தமிழகத்தில் மற்றும் தமிழ் பேசுகிற மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து சரமாரியான அடியை வாங்கி இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அதிமுக, பாஜக, குஷ்பு, கமல்ஹாசன், மன்சூர் அலிகான், சீமான் மாதிரி பல பேர் தனித்தனியா அங்கங்க வந்து போட்டிட்டாங்க. இவங்க எல்லாருமே செம்மையா அடி வாங்கி இருக்காங்க, செம்மையா நொந்து போயிருக்காங்க. ரைட், இப்ப விஷயத்துக்கு வரலாம். இந்த தேர்தலில் வந்து வெற்றி பெற்றிருக்கிற ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இந்திய அளவில் வெளிநாடுகளில் இருந்து, நம்ம நாட்டில இருந்து எல்லாம் வந்து விஷஸ் வந்து போயிட்டு இருக்கு. எல்லாருமே வந்து வாழ்த்துறாங்க, நல்லபடியாக ஆட்சியை தொடர்ந்து கொண்டு போங்க, தமிழக மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில், நம்ம ஸ்டாலின் ஒரு பெரிய ஹீரோவாக மாறி இருக்கிறார். நேற்றைய தினத்துல இருந்து எங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ட்விட்டர்ல ஸ்டாலினுக்கு வந்து நிறைய பிரபலங்கள் வந்து வாழ்த்துக்களை சொல்லியிருந்தாங்க. அந்த வாழ்த்துக்கள் எல்லாவற்றுக்கும் நேற்றைய தினத்துல இருந்து பதில் வழங்க ஆரம்பிச்சிருந்தார் ஸ்டாலின். அதுல மோடி அவர்களுடைய ட்வீட்டுக்கு பதில் ட்வீட் கொடுத்திருக்காரு நம்ம ஸ்டாலின். என்ன சொல்லியிருக்கார் மோடி அப்படின்னா, ஐக்கியமாக ஒன்றிணைந்து நீங்க பணியாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம தமிழக முதல்வராக வந்து பதவி இருக்க போறீங்க, எங்களுடைய சந்தோஷமான வாழ்த்துக்கள். எல்லாரும் சேர்ந்து கூட்டணியாக இணைந்து நாங்க இந்த கொரோனாவையும் கடந்து வரணும், மக்களுக்கு நல்ல விஷயங்களை நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி மோடி அதுல ஒரு குட்டி ட்விஸ்ட் கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா, நாங்க எல்லாருமே சேர்ந்து பணியாற்றலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு ரொம்ப நாசுக்கா ஸ்டாலின் கொடுத்த பதில் இப்போது தென்னிந்தியா மட்டும் இல்ல, வட இந்தியாவிலையும் வைரலாக பேசப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லியிருக்கார் ஸ்டாலின் அப்படின்னா, கூட்டணியாக இணைந்து பணியாற்றுறதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன், நல்ல விஷயம்தான். ஆனா தனித்துவமாக எங்களுடைய தமிழக மக்களுக்கு சேர வேண்டிய விஷயங்கள், தமிழக மக்களுக்கு அரசால் வழங்கப்பட வேண்டிய சலுகைகள், கொடுக்கப்பட வேண்டிய வேலை வாய்ப்புகள், இந்த மாதிரியான சகல விஷயங்களையும் வந்து நான் என்னுடைய ஆட்சி காலத்துல வந்து நிறைவேற்றுறதுக்கு தயாரா இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம எல்லாரும் சேர்ந்து எல்லாருக்கும் நல்லது செய்து மக்களை இந்த கொரோனாவில் இருந்து கடந்து வர்றதுக்கான முழு முயற்சியை நான் எடுப்பேன். எனவே எங்களுடைய தனித்துவம், எங்களுடைய சமத்துவம் எதுவுமே பாதிக்கப்படாத அளவுக்கு என்னுடைய ஆட்சியில் நான் செய்ய போற விஷயங்கள் இருக்கும் அப்படி என்றும் சொல்லி இருக்கிறார் ஸ்டாலின். இந்த விஷயம் வட இந்தியாவில் மிகப்பெரிய ட்ரெண்டிங் அல்லது வைரல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அங்க இருக்கிற அரசியல் தலைவர்கள் பல பேர் ஸ்டாலினா இவ்வளவு ஆச்சரியமா பேசுற அளவுக்கு மாறி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கொஞ்சம் புருவங்களை உயர்த்தி பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. மோடியை தவிர அரவிந்த் கெஜ்ரிவால், மம்தா பானர்ஜி, சரத்பவார், இந்த மாதிரியான அரசியல் தலைவர்களிடம் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பதில் மூலமாக ஸ்டாலின் ஏதோ இதுவரைக்கும் பண்ணாத ஒரு புதுமையை ரொம்ப சாதுரியமா பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. காரணம், இந்த அரசியல் தலைவர்கள் தனக்கு வாழ்த்து சொன்னவர்கள் எல்லாருக்கும் இவர் கொடுத்திருக்கிற பதில்களில் கையாளப்பட்டிருக்கிற வசன நடைகள், வார்த்தை பிரயோகங்கள் வந்து நிறைய அர்த்தங்கள் புதிந்துள்ளவையாக இருக்கு அப்படின்னு சொல்லி பலரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சோ ஸ்டாலின் வந்து ஏதோ ஒரு புதுமையை இனிமேல் மக்களுக்கு கொடுக்க போறார் அவருடைய ஆட்சி முறை மூலமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க. இந்த நிலையில பிராந்திய தத்துவங்கள், மாநில உரிமைகள் தொடர்பா நிறைய விஷயங்களை ஸ்டாலின் நாசுக்கா பேசி இருக்கிறது பலருக்கும் என்னவோ ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிக்க தோன்றி இருக்கிறது.
பத்து வருடங்களுக்கு பிறகு அல்லது நீண்ட நாட்களுக்கு பிறகு தமிழகத்தில் முதல்வராகி இருக்கிற ஒருவர் இந்த மாதிரி ஐக்கியமாக நட்புறவோடு அதுலயும் கொஞ்சம் வித்தியாசமா பேசி இருக்கிறது நிறைய பேருக்கு ஆச்சரியமா மாறி இருக்கு. எனவே ஸ்டாலின் இப்போது பலராலும் பேசப்படுகின்ற ஒரு பேசுபொருள் சூப்பர் ஹீரோவாக மாறி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இலங்கையிலிருந்தும் பல அரசியல் தலைவர்கள் வந்து ஸ்டாலினுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. உலக நாடுகள் இருக்கிற பலரும் வந்து ஸ்டாலினுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மிக விரைவில் இந்தியாவில் அதுவும் தமிழகத்தில் வந்து இந்த கொரோனா தொற்றை இல்லாமல் பண்றதுக்கான சகல விதமான முயற்சிகளையும் திமுக அரசும் நானும் வந்து எடுப்போம், உங்களுக்கு எல்லா வகையிலையும் வந்து உறுதுணையாக இருப்போம், பாதுகாப்பாக இருப்போம், உங்களுடைய ஆரோக்கியத்தையும் சுகாதாரத்தையும் பேணுறதுக்கு அரசாங்கத்தால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த எல்லா விஷயங்களையும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவருடைய வெற்றி கழிப்பு உரையில் வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார், மென்ஷன் பண்ணி. எனவே ஸ்டாலினுடைய இந்த வாக்குகள் எல்லாம் சொன்னபடி நிகழ்த்தி காட்டப்படுமா, தமிழகத்தின் அரசியல் நிலை மாறுமா, பல சிக்கல்களை தோற்றுவித்திருந்த தமிழக சட்டசபையில மாற்றங்கள் வருமா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வரும்போது அந்த விஷயங்களையும் உங்களுக்காக தமிழ் எஃப்எம் யூடியூப் சேனல் வழியா தொடங்குவோம். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, தொடர்ந்து எங்களோட வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா தமிழ் எஃப்எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட நண்பர்களோட பகிர்ந்து கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, நல்ல ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. உங்களுக்காக நாங்க எங்களோட நீங்க. நன்றி.